படம் நல்லா இருக்குண்ணா. முக்கியமான விஷயம் ஓட்டு போடுங்கன்றது தான். நல்லா சூஸ் பண்ணுங்க, வயசான பீப்புளை, கரெக்டான பீப்புளை. தளபதினா மாஸ் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம், சூப்பராக இருந்துச்சு. விஜய் கலக்கிட்டாரு. சர்க்கார் வேற லெவல் ஆகுதுண்ணா படம். எல்லாரும் வச்சு தீட்டு தீட்டு தீட்டுறாருண்ணா தளபதி. அதில் மாஸ் ப்ரோ படம், மாஸ் மாஸ் சர்க்கார் தீபாவளி தான் இந்த வாட்டி. செம்மையா இருக்குது, அன்பிலீவபிள். செம்ம படம், படம் சூப்பர், படம் வேற லெவலில் இருக்குது. இந்த தீபாவளி சர்க்கார் தீபாவளி தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ரசிகர்கள் இங்கே காலிலேருந்து நான் வந்ததுலேருந்து 2 மணிலேருந்து இருக்கிறேன். வந்ததுலேருந்து ரசிகர் கூட்டம் அப்படியே தான் இருக்குது, குறையிற மாதிரியே இல்லை. இந்த தீபாவளி சர்க்கார் தீபாவளி ஒரு விரல் புரட்சி. மாசாக இருக்குண்ணா சர்க்கார் ஒரு புரட்சி, இளைஞர்களின் புரட்சி. சூப்பர் ஜி, கண்டிப்பாக பார்த்தேன். லெவல் செம்மையாக இருக்குது தளபதி. படம் வேறு லெவல்ண்ணா, படம் வேறு லெவல். நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. தளபதி மாஸ் தான் யார் லெவலில் எங்களுக்காக எடுத்த ஒரு படம். 3 மணி நேரம் படம் பார்க்கணுங்கிறது நான் சொல்லலை, தளபதி சொல்லியிருக்காரு. இந்த இது முடியலைனா நம்ம நாடு 50 வருஷம் பின்னாடி போயிருமோம். செம்மையாக இருக்குண்ணா படம், வேறு லெவல், வேறு லெவல்ண்ணா. பொலிட்டீஷியன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, படம் பார்த்துட்டு வாய்ஸே போயிடுச்சு. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகன், ஓட்டு உரிமை இருக்க ஒவ்வொரு குடிமகனும் பார்க்க வேண்டிய திரைப்படம், அருமையான திரைப்படம். ஃபேமிலியோடு பாருங்கள், சூப்பர் படம். தீபாவளிக்கு வந்து பேச முடிலண்ணா. தீபாவளிக்கு நல்ல ஸ்வீட்டு, எல்லோரும் பாருங்கள். ஹாப்பி தீபாவளி எல்லாரும் பாருங்க. ஆஸ் தளபதி ஃபேனா நீங்க வந்துட்டு, அது மட்டும் இல்ல, எல்லாரும் வந்து ஓட்டு போடணும்ன்றது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் எல்லாமே படம் பார்க்கணும், ஓட்டு வந்து எல்லாரும் போடுங்க. வர 2020 வந்து அடுத்த எலெக்ஷன் நினைக்கிறேன். பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஒரு நல்ல ஆட்சி அமையும். எல்லாரும் இந்த தீபாவளிக்கு படம் தளபதி படம் மாசா இருக்கும் நினைச்சிங்க. இது மாசில்ல, மரண மாசா இருக்குது. இப்போ மட்டும் இந்த தீபாவளி வந்து சர்க்கார் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம தளபதி சர்க்கார் மட்டும்தான் நடக்கும் கூடிய சீக்கிரத்தில். இப்போ தான் எங்களோட ஓட்டு பதிவு நாங்கள் பதிவு பண்ணிட்டு வரோம். 234 தொகுதியிலும் ஓட்டு பதிவு பண்ணணும்னு நாங்கள் நிரூபிக்கிறோம். சர்க்கார் தளபதி, நாளைய சர்க்கார் எங்க தளபதி தான். நல்லா இருக்கு, வேற லெவல். நம்ம வெள்ளம் நடந்ததுல இருந்து அடுத்த ஆட்சிக்கு யாரு வரணும் எல்லாமே ரியாலிட்டி எடுத்திருக்காங்க. யார் யாரு வந்துட்டு அடுத்த ஆட்சிக்கு வரணும், ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தரும் இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அடுத்த சீன் என்னன்னு கெஸ் பண்ணவே முடியல. இல்லையா, டோட்டல் கவர்மெண்ட் ஆஃப் தலைவா. படம் வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். இன்னிலேருந்து எல்லாமே மாறப்போகுது. இனிமேல் தளபதி மொத்தம் தான் சிஎம், வேற யாருமே ஆட்சிக்கு ஆள் இல்லை. இன்னிலேருந்து எல்லாமே இருக்கு, எல்லாருக்குமே ஆளர் கலப்போது. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. எல்லாமே விஜய் வச்சு கட்டியும் சரி, அது வேற, இது வேறங்க. அது கமர்ஷியலாக இருந்தது. இது ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அப்படியே நடிச்சிருக்காரு தளபதி. இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறத படமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அடுத்த முதலமைச்சர் அவர் மொத்தம் தான், தளபதி மொத்தமாக அவர். இத்தனை நாள் நம்ம கேள்வி கேட்க யோசிச்சிருந்தோம். இப்போ அண்ணன் சொல்கிற படி பார்த்தா கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்போ அண்ணன் சொன்னதாக கரெக்டாக இருக்கும், அண்ணன் சொன்ன கரெக்டாக. இன்னொரு மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். படம் மரண மாசண்ணா, வெறித்தனண்ணா தளபதி வேறு லெவல், சூப்பர் பொலிட்டிக்கல் த்ரில்லர். அப்படியே வச்சு செஞ்சிருக்காருண்ணா, அரசியல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. விஜய் வந்து ஒரு சமூகத்துக்காக ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் படம் வந்து செஞ்சிருக்காரு. பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த படம் வந்து எல்லா மக்களுமே பார்த்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வரணும் தான் அந்த படத்தை.